ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான ஹஸ்பண்டுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது கூட சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுட சுட சாதம், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் போட்டு பருப்பு, சாம்பார். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். அது கூட பார்த்திங்கன்னா மோர். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மெனு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செய்யலாம்னு சொல்லிட்டு ராகி சேமியாவில் தான் பார்த்திங்கன்னா ராகி சேமியா இடியாப்பம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் திரியை வச்சிட்ருக்கேன். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி அது கூட குருமாவுக்கு குருமாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தட்டி இட்லி, அது கூட கொஞ்சமாக ராகி இடியாப்பம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன், நைட்டு வாங்கிட்டு வந்தேன். பரோட்டா ரெண்டு மீதி இருந்தது, அதையும் இட்லி பண்ணிலாம் வச்சுருத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பரோட்டாவும் நல்லாயிருக்கும், ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். ராகி இடியாப்பமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்ட்டாகி வந்துடும். தேங்காயும் திரிய வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். மேலே ஃப்ரீஸில் பார்த்திங்கன்னா பன்னீரும் பட்டரும் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணணும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு. இட்லி குருமாவுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வேக வச்சுருத்துட்டேன். அந்த இட்லி பண்ணிலே வேக வச்சுருத்துட்டேன். குருமாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் தேவைப்பட்டது, இன்னும் கொஞ்சம் திருவி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியாப்பம், அது கூட பார்த்திங்கன்னா இட்லி ஒரு தட்டு ஊற்றிருந்தேன். அதுக்கு இட்லி குருமாவும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தனிஷ் தூங்கி எழுந்திருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவருக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா கால் மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, இலவங்கம் இதெல்லாம் போட்டு அது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா புட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறை குறை நரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறை நரைச்சி வெங்காயம் தக்காளி தாளிச்சு வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லி குருமாவும் ரெடி ஆகிடும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பேஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்செடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க கையிலே மசித்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இட்லி குருமாவும் ரெடி ஆகிடும். மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அவிச்ச முட்டை, தேங்காய் சட்னி, அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஊரில் எடுத்தது, அம்மா வீட்டில். இங்கே பார்த்திங்க அப்படின்னா குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் இட்லி குருமாவும் செய்யலான்ட்டு ஆயிலில் பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு, கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு மசாலாவுக்கு நம்ம அரைச்சிடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு 2 டேபிள்ஸ்பூன், வீட்டை அரைச்சோம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா விட்டுட்டு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குருமா பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குக்காக ஆக பார்த்திங்க அப்படின்னா குருமா கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். இட்லிக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சு சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
இட்லியும் பார்த்திங்கன்னா இட்லி பண்ணிடலாம், மாவும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா ஃபார்முலா மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நான் தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணி விட்டுருவேன். இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னா தனிஷ் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவார் டேஸ்ட்டாக. இப்போ குழம்பு குதிச்சிட்ருக்கு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெல்லாம் கையில் மசிச்சு இந்த மாதிரி குழம்புல ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்க குருமாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மதியம் 1:00 மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளியெல்லாம் மரத்தில் நிறையா விழுந்துருந்தா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தோலை நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஈவினிங் ஒரு சாயந்தரம் ஒரு 4:00 மேலே பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு தான் ஓட்ஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரோல்டு ஓட்ஸ்ன்ட்டு மார்க்கெட்டில் இருக்கும், அதை வாங்கி இந்த மாதிரி கஞ்சியை காய்ச்சி கொடுத்துட்டு அவர் சாப்பிட்ருவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதியத்துக்கு மேலே ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீட்டில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் சரி ஏற்காடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். மேலே வந்தாச்சு. மேலே ரீச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஏரி பூங்கெல்லாம் இருக்குது, அதேமாதிரி பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடிங்கள்லாம் நிறையா இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஏற்காட்டு பூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மே மந்த்து பார்த்திங்க அப்படின்னா கோடை வில ஆரம்பம் பண்ணுறாங்க, அதனால் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் இருந்தது, அதே சமயம் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பொட்டானிக்கல் நிறையா க்ரோட்டன் செடியெலாம் நிறைய வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் கலராக இருந்தது, கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு, கலர் கலர்ஸாக இருந்துச்சு பூவெல்லாம். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருந்தது. இன்னும் மே மந்த்தெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸும் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி செடி வேணும்னு பார்த்து நம்ம எடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அந்தமாரி நிறைய செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சேல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரேட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ் செடிஸும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர்வராய சுவாமிஸ் கோயில்ட்டு மேலே டெட் எண்டில் இருக்குது மலைக்கு மேலே, அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்த பிறகு நம்மளுடைய அப்பாவும் பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பிட்டாங்க. இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.